பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன அடுத்தது ஒரு அமைச்சராக வரும் தான் நாங்கள் ஆசைப்படுவோம். நாங்கள் அந்த வகையில் தான் நானும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு 1000 மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எல்லா மக்களுமே, குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களே நினைக்கிறது எங்களுக்கு மட்டுமே இவ்வளோ பண்ணுறாரு, இவர் உயரிய பொறுப்புக்கு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பயனுள்ளவராக இருப்பார் என்கின்ற அந்த பேச்சு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பதில். இன்றைக்கு அந்த மாணவர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷமாக இருக்கும் இந்த கற்றல் இடைவெளியை போக்கும் விதமாக இன்றைக்கு தொடர்ந்து அவர்களுக்கு எந்த விதத்திலாவது அந்த இடைவெளியை குறைப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்யலாம் என்ற வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம், நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின்படி இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் தண்ணி உள்ளே போகுது, எங்கெங்கெல்லாம் வந்து பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஒழுகுதோ தயவுசெய்து அந்த மாதிரி இடங்கள்லாம் குழந்தைங்களை நீங்கள் அமர வைக்காதீர்கள். அதுக்கு இமீடியட்டாக நான் வந்து ஏற்கனவே பிடபிள்யூ மினிஸ்டர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், டெமாலிஷன் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி முக்கியமான ஸ்டெபிலிட்டி இல்லாததெல்லாம் இடிக்கிறதுக்கான டெமாலிஷன் ஆர்டர் சீக்கிரம் வழங்குங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இன்றைக்கு பாராட்டக்கூடியவராகத்தான் இன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் நாம் அன்பு சகோதரர் ஆரோக்கிய நண்பன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் எளியோர் எழுச்சி நாள் என்கிற வகையில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் சிற்றரசு, இந்த பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர் மதன்மோகன், அதேபோன்ற இதனுடைய வட்டக்கழக செயலாளர் அன்சாரி அவர்களுடைய ஏற்பாட்டின்படி இன்றைக்கு 1000 நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நான் மட்டும் நினைக்கலாங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எல்லா மக்களுமே, குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களே நினைக்கிறது எங்களுக்கு மட்டுமே இவ்வளோ பண்ணுறாரு, இவர் உயரிய பொறுப்புக்கு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பயனுள்ளவராக இருப்பார் என்கின்ற அந்த பேச்சு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு அமைச்சராக மட்டுமல்ல, அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உற்ற நண்பனாகவும் சொல்கின்றேன். ஏன்னா அவங்களோட ஜீன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய அப்பாவோட ஜீன், இந்த மக்களுக்காக உழைக்கிறது அந்த சின்சியாரிட்டின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசோர்ஸ் ஏன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனால் தான் என்ன அப்படிங்கிற எங்களுடைய ஆசையை நாங்கள் வெளிப்பட்டிருக்கணும். பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன அடுத்தது ஒரு அமைச்சராக வரும் தான் நாங்கள் ஆசைப்படுவோம். நாங்கள் அந்த வகையில் தான் நானும் சொல்லியிருக்கேன். சார், கொரோனாவுடைய தாக்கம் என்பது குறைந்திருக்கு தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் குறைந்திருந்தாலும் புதிய வகையான கொரோனா மியூட்டேட் வைரஸ்லாம் வரும்போது வரக்கூடிய பொது தேர்வு என்பது நடைபெறுமா இல்லை தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்கு? நேற்றே நான் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான், ஒரு மாநிலத்திற்கு ஒரு வைரஸ் வருது, அதோடய வீரியம் என்ன, அது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்குன்னா அந்த அமைச்சர் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அந்த உரிய அதிகாரிகளிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி, அமைப்புகளிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி, அவங்களால தான் சரியான முடிவை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கிறார் இல்லை அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா முதல்ல அவங்க வந்து மருத்துவ நிபுணர் கூட சந்தித்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இவங்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்பு தான் அதற்கான உரிய அறிவிப்பார்கள். ஆக ஒரு வைரஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதே போன்று கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக அவர் சொல்வார் எப்படிப்பட்ட நிலையில் அது இருக்கின்றது என்று. பள்ளிகள் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலமாக மழை விடுமுறை இருந்தாலும் பள்ளிகள் ஒரு புறம் நடைபெற்றிருக்கு, மாணவர்கள் மத்தியில் எப்படி இருக்காங்க இந்த கொரோனா பிறகு நடக்குது? ஒரு அமைச்சராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆய்வுகள் போயிருக்கு, நிறைய இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வராங்க பள்ளிக்கூடத்திற்கு. அவர்களை காட்டிலும் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பதில். இன்றைக்கு அந்த மாணவர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷமாக இருக்கும் இந்த கற்றல் இடைவெளியை போக்கும் விதமாக இன்றைக்கு தொடர்ந்து அவர்களுக்கு எந்த விதத்திலாவது அந்த இடைவெளியை குறைப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்யலாம் என்ற வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம், நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின்படி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் வந்துகிட்டு இருக்கிறார்கள். இந்தே இன்ட்ரெஸ்ட்டோடு நாங்கள் இன்னும் இன்னும் ஒரு 4-5 உங்களுக்கு போர்டு எக்ஸாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த 10th 12th அந்த மாணவர்களுக்கு வந்து மற்றவங்க மாணவர்களை காட்டிலும் அவர்கள் இன்னும் அதிக கவனம் செலுத்தி அவர்களுடைய அந்த சிலபஸை முடிக்கிறத வந்து இன்றைக்கி முழு கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். சென்னையில் மழை பெய்தால் குறைந்த அளவுக்கு ஒரு 1 மணி நேரம் மழை பெய்தாலும்
பள்ளிக்கூடங்களுக்கு உள்ளாக தண்ணீர் நிற்கக்கூடிய சூழல் இருக்குது. ராம்கட்டர் பள்ளிக்கூடங்களாக இருக்குது, சாலையில் இருக்கக்கூடிய தண்ணீரே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே தான் எடுத்து விடுறாங்க. அது மாதிரியான பள்ளிக்கூடங்களை கணக்கெடுத்து அதை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு எதாவது இருக்குது? சென்னையில் மட்டும் இல்லை, மழைக்காலம் என்று வரும்பொழுது பல மாவட்டங்களில் இதே போன்று நான் எந்தெந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், அங்கே இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற ப்ரெஸ் பீப்புளாக இருந்தாலும் என்கிட்ட கேட்குது, சார் இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் தண்ணி பூந்துருச்சு, இந்த ஸ்கூலில் அதை என்ன வழிவாக பண்ண போகிறீங்க? இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் சார் உண்மைதான். அது மாதிரி இருக்கும்போது தான் இப்போ நடந்து முடிந்த சிஓ மீட்டிங்கில் கூட நாங்கள் குறிப்பாக அதை மையப்படுத்தி சொல்லியிருக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் தண்ணி உள்ளே போகுது, எங்கெங்கெல்லாம் வந்து பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஒழுகுதோ, தயவுசெய்து அந்த மாதிரி இடங்கள்லாம் குழந்தைங்களை நீங்கள் அமர வைக்காதீர்கள். அதுக்கு இமீடியட்டாக நான் வந்து ஏற்கனவே பிடபிள்யூ மினிஸ்டர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், டெமாலிஷன் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி முக்கியமான ஸ்டெபிலிட்டி இல்லாததெல்லாம் இடிக்கிறதுக்கான டெமாலிஷன் ஆர்டர் சீக்கிரம் வழங்குங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் மாற்று ஏற்பாடு நாங்கள் செய்வேன்னு கூட அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கின்றோ அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டியது என்பது கிராமப்பகுதி என்று சொல்லும்பொழுது அங்கே இருக்கின்ற யூனியன் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நகரப்பகுதி என்கின்ற போது அங்கே இருக்கின்ற முனிசிபல் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி என்று வரும்பொழுது அங்கே இருக்கின்ற கார்ப்பரேஷன் கமிஷன்கிட்டையும் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இது விஷயமாக நான் ஏற்கனவே நாங்கள் விவாதிச்சிருக்கோம். சார், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு, அதில் வந்து மழை நீர் தேங்கிய இடங்களில் முதலமைச்சர் பார்க்க மாட்டே போகிறது, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு இன்னொரு சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. இன்னும் இந்த விவசாயிகளுக்கு மழையால் பாதித்தவங்களுக்கு எதுவுமே இந்த உரிய நிவாரண கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு சார் அந்த அறிக்கையில். அதாவது நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருக்கு ஒரு குழு ஒன்றை ஏற்படுத்தி அந்த குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்து டெல்டா மாவட்டம் முழுவதும் நாங்கள் சேர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். அதற்கான ரிப்போர்ட்டும் கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய், ஒரு ஏக்கருக்கு 8,000 ரூபாய் என்ற கணக்கில் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுகளிடமிருந்து ஒரு குழு வந்து ஏற்கனவே அந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட கொடுக்குறவருடைய நிதி மட்டும் அல்லாமல் ஒன்றிய அரசும் அந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் ஏற்கனவே வலியுறுத்திட்டு இருக்கிறார். நீ குற்றச்சாட்டைப்படுத்தி சொன்னீங்க, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இன்றைக்கு பாராட்டக்கூடியவராகத்தான் இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா துறையிலும் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக நான் மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு 5 மாதங்களாக 6 மாதங்களாக பல்வேறு தனியார் அமைப்புகளை சார்ந்தவங்களாம் எடுக்கிற அந்த கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் 1 முதலமைச்சராக நாம் தான் இருக்கின்றோம். இது ஒன்றே ஒரு பெரிய சான்றாகத்தான் நம்ம சொல்லணும்.